ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवं उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भं विकर्णो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल् पुणैसूळयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி மின்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்ரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுநாளே ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய புகழிலே ஆழ்வார்கள், லீலா விபூதியிலே ஆழ்வார்கள், ஆச்சரிய சேஷ்டிதங்களிலே ஆழ்வார்கள், அற்புதமான தமிழிலே ஆழ்வார்கள். நம்ம ஆழ்வார் 5:10 திருவாய் மொழியிலே இந்த அருமையான வாசுதேவன் வலையுளே என்ற தொடர் வருகிறது. அன்னை என் செய்யினில் ஊரன் சொல்லினில் தொழிமீர் என்னையும் இனியும் உமக்கு ஆசையில்லை அகப்பட்டேன். முன்னை அமரர் முதல்வன் மண் துவலாபதி மன்னல் மணிவண்ணன் வாசுதேவன் வலையுளே. மணிவண்ணன் வாசுதேவனுக்கே அகப்பட்டேன் என்று நம்மாழ்வார் தன்னை பெண்மை நிலையிலே மாற்றிக்கொண்டு பராங்குச நாயகியாக பேசுகிறார். தோழிமார்களே, நீலமணி வண்ணனாகிய கண்ணபிரான் அவனுடைய வலையிலே நான் சிக்கிக் கொண்டு விட்டேன். இந்த அற்புதமான வலை என்று சொல்லும் பொழுது அரையர் அபிநயம் பிடித்த பொழுது எம்பெருமானார் கண்களை காட்டினாராம். அதாவது வாசுதேவன் வலை என்பது எம்பெருமானுடைய திருக்கண்கள். எனவே அப்படி வாசுதேவனுடைய திருக்கண்களானது அந்த கண்ணுடைய வலையிலே நான் அகப்பந்து கொண்டு விட்டேன். கம்ப ராமாயணத்திலே கம்பன் பேசும்பொழுது என்னும் நலத்தினால் இணையில் நின்றொரு கண்ணொரு கண்ணினை கம்மி ஒன்றை ஒன்று உள்ளவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்பார். அது மட்டுமல்ல, படுகிய நோக்கினும் பாசத்தால் திணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ள மீட்கலால் என்று சொல்லுவார். அப்படி இங்கே நம்மாழ்வார் தன்னை பெண்மை நிலையிலே மாற்றிக்கொண்டு தான் வாசுதேவன் வலையிலே அகப்பட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த வாசுதேவன் வலையிலே அகப்படுவதற்கு இவர் காரணம் அல்ல, வாசுதேவனே காரணம் என்கிறார். அந்த வாசுதேவன் என்ன செய்கிறார், தன்னை எம்பெருமானுக்கு உகந்த அற்புதமான அமுதாக உணவாக ஆக்கிவிடுகிறார். எனவே இந்த பராங்குச நாயகி எம்பெருமானுக்கு உகந்தவையாக மாறிவிடுகிறார், உகந்ததாக மாறிவிடுகிறார். அதற்கு என்ன காரணம் என்றால், தோழிகளும் ஊராரும் பழிச்சொல் இடுகின்றனர். அப்படி பழிச்சொல் இட்டால் கூட அந்த பழிச்சொல்லானது இவருடைய முயற்சியை விளக்காமல் மேலும் மேலும் எம்பெருமானிடத்திலே ஆவல் கொள்ளச் செய்கிறது. ஒரு பயிரானது வளர வேண்டுமானால் எரு வேண்டும், பயிரானது வளர வேண்டுமானால் தண்ணீர் வேண்டும், பயிரானது வளர வேண்டுமானால் விதை வேண்டும். அப்படி இங்கே எம்பெருமானுடைய திருவள்ளினாலே இந்த பராங்குச நாயகி ஊரவருடைய கவ்வை என்று சொல்லக்கூடிய பழிமொழிகள்
எருவாக மாறிவிடுகிறது. உறவர் கவ்வையரு விட்டு அன்னை சொல் ஏற்படுத்து. தாயினுடைய இத மாதிரிய சொல்லாது நீராக மாறுகிறது. இரவில் வீழ்த்தி முளைத்த செஞ்ச பெரும் செய்யுள் எம்பெருமான் மேலே இருக்கக்கூடிய கடலன்னு ஆசை, அந்த ஆசையாகிற நெல்லை விதைத்து உழைப்பித்த நெஞ்சாகிற பெரிய வயலிலே எம்பெருமான் மேலே இருக்கக்கூடிய காதல், எப்படிப்பட்ட காதல்? பேரமர் காதல். அந்த காதலாகிய பெயரானது கடல் புதைய விளைத்த காரமர் மேலினம் கண்ணர். அது மட்டுமல்ல, காரமர் கண்ணன் என்று சொல்லுகிறார். கார்கார மேகத்தின் நிறம் பொருந்திய கண்ணன் மேலிருந்தும் அருள்மலையை பொழுகிறானாம். இப்படி அந்த காதல் பயிரானது நன்றாக விளைகிறதுனாலே பிராட்டி பேசுகிறாள், தாய் ஊர் யாராயிருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னை எம்பெருமான் ஆட்கொண்டு விட்டான். அவன் கடியன்தான், கொடியன்தான், நெடியமால் உலகம் கொண்டு அடியன்தான், மாயத்தன்தான். ஆனாலும் கொடிய என் நெஞ்சம் அவன் என்றே கிடக்குமில்லே. ஊரார் பழித்தாலும் என் நெஞ்சமானது அவனிடத்திலேயே தங்கிவிட்டது. ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவன் என்றே கிடக்குமில்லே. துடிகொள்ளிடை மடத்தோழி அன்னையன் செய்யுமே. தாயை பற்றியோ ஊரை பற்றியோ எனக்கு கவலை இல்லை. ஏன்? அன்னையன் செய்யிலன் ஊரன் சொல்லிலன் தோழிமே, என்னை இனியும் உமக்காசையில்லை அகப்பட்டேன். முன்னைய மரம் முதல்வன் துவராபதி மன்னன் மணிவள்ளன் வாசுதேவன் வலையுள்ளே. நான் வாசுதேவனுடைய வலையிலே மாட்டிக்கொண்டு விட்டேன், வாசுதேவ வலையிலே அகப்பட்டேன் நான். ஆகையினாலே அந்த வலையானது என்னை வெளியே புறம் போக விட்டேன், புறம் போக முடியாதபடி அகழ்த்தி கொண்டு விட்டது. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? தோழியை பார்த்து கேட்கிறார், வலையுலகப்படுத்து என்னை நல்லெஞ்சம் கூவிக்கொண்டு அலைகடல் பள்ளியம்மானை ஆகிப்பிரான் தன்னை கலைகள் அகலல் குரு தோழி நம் கண்களால் கண்டு தலையில் வணங்குவாங்கோ கையலார் முன்பே. தோழியே, என்னை தன்னுடைய குணங்களினாலே அகப்படுத்திக் கொண்டான். குணை தாசிய முப்பாக தாங்கினார். அங்கே லட்சுமண பெருமாள் காட்டுக்கு ஏன் வந்தேன் என்று கேட்ட பொழுது, நான் எம்பெருமானுடைய குணங்களாலே நீக்கப்பட்டு வந்தேன் என்றார். அது மாதிரி எம்பெருமானுடைய குணத்தாலே ஈர்க்கப்பட்டு அந்த நெஞ்சத்தோடு நல்லெஞ்சத்தோடு அந்த பிராட்டி அங்கே வந்து விட்டாள். அப்படி வந்து விட்டதனாலே அவள் சொல்லுகிறாள், நிச்சயமாக எம்பெருமான் வருவான். அந்த வந்த எம்பெருமானை நான் தலையாலே வணங்கப் போகிறேன். நம் கண்களால் கண்டு தலையில் வணங்குவோமாம் கொலோ. அற்புதமான இங்கே ஒரு கதையை நமக்கு பெரியவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். பிராட்டி பெருமாளை தலையாலே வணங்கினாள். பிராட்டி பெருமாளை தலையாலே வணங்கினாள். எப்பொழுது? எங்கே? அங்கனேய பெருமான் சுந்தரகாண்டத்திலே இலங்கையிலே சீதா பிராட்டியை பார்க்க சென்ற பொழுது அப்போது சீதை சொல்லுகிறாள், ஆஞ்சநேயனிடத்திலே நான் எம்பெருமானை தலையாலே வணங்கியதாக சொல்ல வேண்டும். சிரசா சாபிவாதய என்று சொல்லி அனுப்புகிறார். என்ன பொருள் என்றால், இங்கே அருமையாக ஒரு நயமாக பேசுகிறார். இது நயத்துக்காக சொல்லப்படுவது. சீதா பிராட்டி நினைத்து பார்க்கிறாள். என்ன நினைத்து பார்க்கிறாள்? பெருமாளை விட்டு பெருமாளுடைய திருவடி நிலைகள் பாதுகைகள் பிரிந்தன. அப்படி பாதுகை பிரிந்து அந்த பெருமாளை பிரிந்த பாதுகை வடக்கே சென்றது. பிராட்டி பெருமாளை பிரிந்து
தெற்கே சென்றாள். பிரிந்து செல்வதிலே பாதுகையும் திராட்சியும் ஒற்றுமையாக அந்த செயல் பிரியும் செயலே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆனால் பாதுகை அயோத்திக்கு சென்ற பொழுது என்ன செய்தது? அற்புதமாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டு கொப்புடைய சீரிய சிங்காதனத்திலே இருந்தது. திராட்சி பிரிந்து சென்றாலே என்ன ஆனால்? அரக்கியர் நெருக்க அங்கிருந்தாள். அரக்கருடைய அரக்கிகளுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தாள். அதனால்தான் திராட்சி யோசித்தாலாம், ஓ நாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே நாம் விழவில்லை. நாம் என்ன செய்தோம்? எம்பெருமானை எல்லோரும் அறிய எல்லோருக்கும் தெரியும்படி கையை பிடித்துக் கொண்டோம். ஒருவருக்கொருவர் பாணின் பாணின கைத்தளம் பற்ற கணக்கண்டேன், கையில் எம்பெருமான் திருக்கரங்களைத்தான் பற்றினேன் எல்லோரும் பார்க்கும்படி. ஆனால் திருவடியை பற்றவில்லை. இப்பொழுது மனதாலே திருவடியை பற்ற வேண்டும் என்று எண்ணி அதை ஆச்சாரியன் போல வந்த ஆஞ்சநேயத்திலே சொல்லி நான் எம்பெருமானை தலையால் வணங்குகிறேன் என்றாளாம். இங்கே அழகாக அனுபவிக்கிற திருவாய் மொழியிலே வலையுள் அகப்படுத்தி என்னை நல்லெஞ்சம் கூவிக்கொண்டு அலைகடல் பள்ளி அம்மானை ஆழித்திறான் தன்னை கலைகள் அகல் அல்குள் தோழி நம் கண்களால் கண்டு தலையில் வணங்கோ வாங்கோ தையலால் முன்னே என்று சொல்லி இந்த அற்புதமான வாசுதேவன் வலை என்று சொல்லும் பொழுது வசதீதி வாசுதேவரா என்று எல்லா இடத்திலும் எம்பெருமான் வசிக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே பராங்குச நாயகியாகிய நம்மாழ்வாரை தன் போகப்பொருளாக ஆக்கி தானே அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணி வலைப்படுத்தினால் அதைத்தான் அகப்பட்டேன் வாசுதேவன் வலையுளே என்று நம்மாழ்வார் பேசுகிறார். இப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கும் எம்பெருமான் அருள வேண்டும் என்று நாமும் பிரார்த்தித்துக் கொள்வோம். பூமகளாகும் புகந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனி நம் துள்ளிட சென்றையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமார் தேக வாழ்த்தோகி சூழ்வகுலாரண்யமே மங்களரசனபரி மதாச்சாரிய வைஷ்ணூபி ஆச்சாரிய கிருதாயாசு மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.